அவங்க தீண்டாமையை போதிக்கின்றார்கள் என்பதற்கு ஆதாரத்தை பாருங்க. இதெல்லாம் வந்து தமிழ்லயே இருக்கு. நான் வந்து அரபில வாசிச்சா அந்த அர்த்தம் இந்த அர்த்தம் அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் தமிழ்லயே வாசிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, தீண்டாமையை வந்து ஆதரிக்கக்கூடிய விதத்துல சட்டம் எழுதி வைத்திருக்கின்றாரு. என்ன எழுதி இருக்கிறாங்க? யாருக்கு எந்த பொண்ணு திருமண பொருத்தம் எழுதி வைத்திருக்கின்றாரு. நாவீதனாக முடிவெட்டுறாங்கல்ல, தெருக்கூட்டு போவனாக, இடையனாக ஆடு மேய்க்கிறவனாக, அதே மாதிரி வந்து மீன் பிடிக்கிறவனாக, அதே போன்று தோல் ஊற போடுகிறவனாக, காவல்காரனாக, தோட்டக்காரனாக இருப்பவன் ஒரு வியாபாரி அல்லது ஒரு ஆலிமுடைய மகளுக்கு பொருத்தமாக மாட்டான். எப்படின்னு பாருங்க, ஒருத்தன் மீன் வியாபாரம் பண்றானா, ஆலிமுடைய பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு இது ஹராமு. தீண்டாமை ஒழிக்க வந்த மார்க்கத்துல எப்படின்னு பாத்தீங்களா, எப்படி தீண்டாமை உள்ளே பூத்துகின்றார்கள் என்று பாத்தீர்களா? அதே மாதிரி இடையன், ஆடு மேய்க்கிறவன், அவன் இறைச்சவாதியாக இருந்தால் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், அவன் வந்து அல்லாவுக்கு அஞ்சி அவன் தொக்காம சொல்லி தொழுகிறான், அவனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி உரிகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனா நீ என்ன சொல்ற, இடையனா இருக்கக்கூடிய ஆள் வந்து வியாபாரியாக இருக்கக்கூடிய பொண்ணையோ அல்லது ஆலிமுடைய பொண்ணையோ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வைத்திருக்கின்றீர்களே, அப்பட்டமான தீண்டாமை இல்லையா இது?